குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய குழந்தைகளை உங்களை மாதிரியே வளர்க்கணும்னு நினைக்காதீங்க, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது இருப்பதிலேயே மிகப்பெரிய ஒரு தேவையற்ற செயல், வீணான செயல், அதனால் பிரயோஜனமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் அதற்குன்னு தனித்துவம் உண்டு, தனியான ஒரு யூனிக்னஸான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அதுக்குண்டான பக்குவம் இருக்குது, அதுக்குண்டான வாழ்க்கைன்னு இருக்குது. உங்கள் வாழ்க்கையவே இன்னும் நீங்கள் முழுசாக வாழ ஆரம்பிக்கலை. இதை கேட்கும்போது படார் படார்னு உங்களுக்கு கோவம் வரும், உங்கள் ஈகோவை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில உண்மைகள் அப்படி தான் இருக்கும், வேறு வழியில் உண்மையை பேசி தான் ஆகணும். ஏன்னா இது உங்களுக்கான எதிர்காலத்துக்கானது கிடையாது, உங்கள் குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கானது. ஏன்னா நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் பிறந்து உங்களுக்கு உண்டான சில தேவைகளை அனுபவித்து இந்த உலகத்தில் நானும் ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே சம உரிமை உங்கள் குழந்தைகளுக்கும் உண்டு. அவங்க இந்த குழந்தை இந்த உலகத்தில் குழந்தையாக பிறக்கும்போது ஈக்குவல் ரைட்ஸோடு தான் பிறக்கிறாங்க. உங்கள் மூலியமாக பிறக்கிறதுனால அவங்க உங்களுக்கு சொந்தமாகவாங்கலாம் நீங்கள் நினச்சிடவே நினச்சிடாதீங்க. யூ ஆர் ஜஸ்ட் த டூல்ஸ், அவ்வளோதான். அந்த கருவிகளாக இருந்து அவங்களை வழிநடத்துவது உங்கள் கடமை. ஆனால் ஒரு சில குழந்தைகளை இப்படித்தான் வளரணும், இதைத்தான் பண்ணணும், நான் நினைக்கிற மாதிரி தான் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தை அதோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஏன் அப்படின்னா, உங்களோட புரிதலே சரியில்லாதப்போ, நீங்கள் குழந்தை வளர்ப்பதனை பற்றி ஒரு பேரண்டிங்கில் ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறப்போ, நீங்களே கற்றுக்கிற விஷயம் நிறையா இருக்கிறப்போ, நீங்கள் எப்படி ஒரு சரியான விஷயத்தை உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தர முடியும்? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என் குழந்தைக்கு யார் தான் சொல்லி தருவான்னு. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஆனால் எதையாவது சொல்லணும் அப்படின்றக்காக தப்பான விஷயங்களை போதிக்காதீங்க. உங்கள் குழந்தை வெளியில் அதிகமாக கற்றுக்கொள்கிறது, வீட்டில் நீங்கள் இருப்பது ரொம்ப கம்மியான நேரம் தான். ஆனால் உங்கள் குழந்தை வெளியில் இருப்பது அதிகமான நேரம். நான் சொல்கிறது பிறந்த குழந்தை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்தை சொல்கிறேன். குறிப்பாக அந்த டீனேஜ் டைமில் ஸ்கூலில் வெளி சமூகத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. வீட்டில் சொல்லித்தரத விட வெளியில் சொல்லித்தர விஷயங்கள் ஈஸியாக ஒரு குழந்தைக்கு மைண்டில் ஏறும். ஏன்னா நீங்கள் வீட்டில் சொல்கிறதெல்லாம் அந்த தியரட்டிக்கலான விஷயங்களாகவே அவங்க மைண்டில் ஏற்றணும்னு பார்ப்பீங்க. வெளியில் அப்படி கிடையாது, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வாயில் சொல்கிற விட எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறதுக்கு பவர் ரொம்ப அதிகம், விஷுவல்ஸுக்கு ரொம்ப பவர் அதிகம். அப்போ அந்த குழந்தை வெளியில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அதை எக்ஸ்பீரியன்ஸாக லேர்ன் பண்ணும்போது ஆளை போய் உட்காந்துக்கு ஆழமாக பதிஞ்சுக்கும். அதுபோல் ஒவ்வொரு குழந்தையும் அதோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அது வேறு மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும். நீங்கள் அது தவறான வாழ்க்கையாக இருந்தால் அதை சரிப்படுத்துவதில் தவறே கிடையாது. ஆனால் அந்த குழந்தை உண்மையாகவே ஒரு நல்ல பாதையை தான் நோக்கி போயிட்டுருக்கான்னா அதை என்கரேஜ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒரு ஒரு சில குழந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சுதர்மா அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்க, இப்போ நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா மளிகை கடையை தான் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஆனால் அந்த குழந்தையோட ஆசை ஏக்கம் அது அச்சீவ் பண்ணணுன்ற விஷயம் அதோட ஸ்வதர்மெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு இடத்துல இருக்கும். அது கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்படும், இல்லை அந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டிராயிங்கில் போய் நான் பெரியாளாகணும்னு ஆசைப்படும், இல்லை நான் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஆசைப்படும். அந்த குழந்தைங்களை அந்த மாதிரியான விஷயங்களை விட்டிங்கன்னா தான் அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த தேவை முடிவடையும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி நீ இதைத்தான் பண்ணணும் இதைத்தான் பண்ணு வேறு எதையும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணும்போது அந்த குழந்தை கடைசியில் எதுவும் பண்ண முடியாமல் அந்த அழுத்தத்துக்கு உள்ளாக்கி, ஏன்னா சோறு போடுறது நீங்கள், அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறது நீங்கள், வருமானத்தை கொடுக்குறது நீங்கள், இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உங்கள் குழந்தைய போட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருத்தனை தற்கொலைக்கு தூண்டுவதற்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. கடங்காரன் வந்து எப்படி கடன் வாங்கினவன்டா போய் பணத்தை கொடு பணத்தை கொடு பணத்தை கொடுன்றது போட்டு டார்ச்சர் பண்ணுறானோ ப்ரெஷர் பண்ணுறானோ அதே மாதிரி தான் உங்கள் குழந்தையை நீ போட்டு இதை பண்ணு அதை பண்ணு இதைத்தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அது. கடவுள் புண்ணியத்தில் குருமார்களின் அருளால் என் வீட்டில் அப்படி கிடையாது, சரிங்களா? நான் அந்த மாதிரியெல்லாம் எந்த வித கஷ்டத்தையும் அனுபவிக்கலை, எனக்கு ஃபுல் லிபரேஷன் ஃபுல் சுதந்திரம் இருந்தது, அதனால் இந்த வாழ்க்கையை பற்றின புரிதல் எனக்கு வந்துருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ஆனால் எல்லா வீட்லேயும் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, எல்லாரோட மென்டாலிட்டியும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஆனால் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைய உங்களை மாதிரியே வளர்க்கணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. நல்ல பாதையில் கொண்டு போகணுன்றது தான் உங்களோட நோக்கமாக இருக்கணுமே தவிர, எனக்கு பிடிச்ச மாதிரி பாதையில் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா இருப்பு
இருப்பதுலேயே அது மிகப்பெரிய சுயநலத்தனமான ஒரு எண்ணம், சுயநலமான ஒரு நோக்கம் அது. அது அந்த குழந்தைக்கு என்னைக்கா இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டுச்சுனாலும் அது வளர்ந்து வந்து ஒரு கட்டத்தில் எங்கேயாவது அவஸ்தப்படுது, அதுக்கு எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு தெரில ஒரு பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா அதுக்குண்டான மொத்த பொறுமை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். அன்னைக்கு நீங்கள் அங்கே இல்லை அப்படின்னா அந்த குழந்தை எல்லாருமே அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நிற்கும், அதோட வாழ்க்கையே வீண் அப்படின்றது ஆகிவிடும். கவனத்தில் கொள்ளுங்கள்.